ஆகியால் இயேசு என்று சொல்லப்படுகின்ற அந்த பங்குனர் பொறுப்பை ஏற்று அங்கு சிறந்த பணிகளை செம்மையாக சென்ற 15 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆற்றி வருகின்ற டாக்டர் பிரதாப் சி குமார் அவர்கள் இந்த எய்ட்ஸ் நோய் தடுப்பு பணிகளிலேயும் தீவிரமாக ஈடுபட்டு அமெரிக்காவிலுள்ள பலருடைய பாராட்டுதலை போற்றுதலை பெற்று இந்த நோயினுடைய கொடுமை இந்த நோயினுடைய கடுமை இதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை எல்லாம் உணர்ந்து இருக்கிற அவர்கள் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு எங்கே உரையாற்ற இருப்பது மிக மிக பாராட்டுதற்குரிய ஒன்றாகும். என்றால் இந்த எய்ட்ஸ் நோயை பற்றிய விரிவான விளக்கங்களும் மற்றவைகளும் இவற்றை பற்றிய தன்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற அறிவுத்திறனும் ஆற்றல் திறனும் டாக்டர் பிரதாப் குமார் அவர்களுக்கும் டாக்டர் அருண் பிச்சை அவர்களுக்கும் இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டிருப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கிற ஐய வினாக்களையும் நீங்க போக்கிக் கொள்ளலாம், அறியா வினாக்களையும் போக்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு இருக்கின்ற அரிய வினாக்களையும் போக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு என்ன என்ன சந்தேகங்கள் உண்டோ இந்த நோய்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளவும் இந்த கருத்தரங்கு பயன்படும் என்பது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற டாக்டர்கள் இருவரும் உங்களுக்கு சிறந்த விளக்கங்களை தருவார்கள். எய்ட்ஸ் நோய் என்னுடைய கொடுமை கடுமைகளை எல்லாம் அவர்கள் எடுத்து தெரிவித்து அதை பற்றி அதிகமான அளவுக்கு இப்பொழுது செய்தித்தாளர்களெல்லாம் வர எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இந்தியா பாதிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் செய்தித்தாள்களில் அன்றாட நாம் காணுகிறோம். சில பல நாட்களுக்கு முன்னால் நான் செய்தித்தாள்களிலே கண்ட பொழுது சில பல ஆயிரங்களாக இன்றைக்கு இருக்கிற இந்த நோய் இன்னும் சில பல ஆண்டுகளில் சில பல லட்சங்களாக ஆகக்கூடும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று தங்களுடைய உயிரையே இழக்க முடியாத நிலைமைக்கு 10,000 கணக்கில் வந்திருக்கிறார்கள் என்றும் இது விரைவில் பெருகும் என்றும் எளிதாக பெருகும் என்றும் அழுத்தம் திருத்தமாகவே பெருகும் என்றும் அவருடைய விளைவாக சில பல ஆண்டுகளிலேயே பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது பயங்கரமான செய்திகளை தான் செய்தித்தாள்களில் வருகின்ற பொழுது இதை பற்றி அறிந்திருப்பது தெரிந்திருப்பது மிக மிக முக்கியம் ஒன்றாகும். அவர் எய்ட்ஸ் நோயினுடைய அறிகுறிகளை உள்ளபடி எல்லோரும் அறிய வேண்டும். அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எய்ட்ஸ் நோயினுடைய அறிகுறிகளையும் அடையாளங்களையும் சாதாரண மக்கள் தெரிந்து கொள்கிற சூழ்நிலை ஏற்பட்டால்தான் அந்த நோய் தங்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணரவும் அவரை சுற்றி இருப்பவர்கள் அறிவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட முடியும். ஆகவே டாக்டர் பிரதாப் குமார் போன்றவர்கள் டாக்டர் அருள்பிட்டி போன்றவர்கள் அதற்கான அடையாளங்கள் என்ன என்ன, அந்த நோய்க்கான அறிகுறிகள் என்ன என்ன, அதனால் ஏற்படுகின்ற கொடுமைகள் என்ன என்ன, அதனை தடுத்து நிறுவதற்கான வழிவகைகள் என்ன என்ன, அது எந்த அளவிலே தடுத்து நிறுத்த முடியும், எந்த அளவிலே தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட முடியும், ஆகைய மருத்துவர்களுடைய சக்தி எந்த அளவுக்கு செல்லும், மருத்துவர்கள் சக்தியை மீறி எந்த அளவுக்கு சென்று நிற்கும் என்ற விளக்கங்களை எல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் தெளிவாக திட்பமாக முறையாக வழியாக நெறிபட உணர்வார்களையானால் எல்லா மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடும். ஆக சமுதாய தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் இதுக்கு அதிகமான பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது பல்வேறு நோய்களை எல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நோய்களை எல்லாம் அழித்து ஒழித்து கொண்டு வருகின்றன. சில பல நோய்களை அமெரிக்க நாடு அறவே ஒழித்து விட்டது. சில பல நோய்களுக்காக இது கண்டுபிடிக்கப்பட்ட யந்திரங்கள் எல்லாம் கூட பல பெரிய மருத்துவமனைகளில் நான் தெரிந்து பார்த்த பொழுது இப்பொழுது இந்த யந்திரங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை என்று சொன்னார்கள். உடனே தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன். அந்த நோயை அடியோட அமெரிக்காவை விட்டு அகற்றி விட்டோம். ஆகவே அதை கண்டுபிடிக்கவோ அதை மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு இந்த எந்திரங்கள் தேவைப்படுவதில்லை என்று ஒரு அறையிலே தனியாக கூட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நோய் கிருமிகளை எல்லாம் விரட்டி விட்டார்கள். சில பல நோய்களை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு அமெரிக்காவை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற நோய் கேன்சர் நோய். அதற்கு இன்னமும் அது எப்படி ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை மருத்துவர்களால். அது விரைவிலே தீர்ப்பதற்கான முறைகளிலே ஓரளவுக்கு கையாண்டாலும் கூட கேன்சர் நோய் அமெரிக்காவை பெரிதும் வாட்டி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அது எப்படி நோய், அதற்கு அடிப்படை நோய் கிருமியா அது வேறு ஏதாவதா என்பதை பற்றி இன்னும் உலக மருத்துவ வல்லுநர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவில் அந்த நோய் அமெரிக்காவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது
இருதயங்களை மாறடைப்பதாய் அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு முக்கால் வாசிக்கு மேல் தடுத்து நிறுத்துவதற்கு பல மருந்து இருதய நோய் பிடித்த விருதம் கண்டவர்களை எல்லாம் மருத்துவ சிகிச்சை செய்து அவர்கள் உயிர் உடைக்க செய்து இருதயத்தையே மாற்றி இருதய அடைப்புகளை எல்லாம் மாற்றி அவருக்கு மாற்று வழிகளை எல்லாம் பொருத்தி அந்த அளவில் இருதய நோய் கொண்டவர்களையும் கூட இருதய நோய் கொண்டவர்களை எல்லாம் கூட அவர்கள் உடனடியாக தெற்று இறந்து பட்டு இருதய நோய் வந்து முதல் அட்டாக் வந்து இரண்டாவது அட்டாக் வந்து மூன்றாவது அட்டாக்கிலே போகின்ற அளவுக்கு இருக்கிற நிலைமைகளை எல்லாம் கூட மாற்றி அவர்கள் ஐந்தா பத்தாண்டு பொறுத்தரை அறுபது சிகிச்சை செய்தவர்கள் மூலமாக 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு வாடத்தை கலந்துக்குள்ள ஆளுகின்ற அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். சில பேரை நான் சந்தித்த பொழுது கூட அமெரிக்காவில் நான் ஒருத்தர் வந்தார் என்ன கேட்டேன் நான் இப்போ போய் இருதயத்தை மாற்றிக்க போறேன் இன்னொரு இருதயம் எனக்கு வைக்க போறாங்க வேகமாக போயிட்டு இருக்கிறேன் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று கேட்டால் அப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் கூட தடுத்து நிறுத்துகின்ற அளவுக்கு அந்த நாடு தன்னுடைய அறிவுத்திறன் ஆற்றல் திறன் கண்டுபிடிப்பு திறன் ஆகியவற்றையெல்லாம் மருத்துவத்திலே வல்லமை பெற்று வழங்குவதன் காரணமாகவும் புதிய புதிய மருந்து வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதன் காரணமாகவும் மருத்துவ சிகிச்சைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் இந்த சிகிச்சைகளுக்கு ஏற்ற கருவிகளை எல்லாம் உருவாக்குகின்ற விஞ்ஞானங்கள் வளர்ந்திருப்பதன் காரணமாகவும் தொழில்நுட்ப அறிவு மருத்துவத்துறையும் மிக சிறந்து விளங்குவதன் காரணமாகவும் இன்றைக்கு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டாக வளர்ந்திருக்க அளவுக்கு இன்றைக்கு அமெரிக்க மருத்துவத்துறை சிறப்பாக விளங்குகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்த்தாலும் கூட அதில் என்ன ஒரு கஷ்டம் என்ன ஒரு நிலைமை என்றால் இந்த கடுமையான நோய் தான் இருதய நோய் என்றாலும் ஆளையே கொள்ளுகின்ற அளவுக்கு அமைந்த நோய் தான் கேன்சர் நோய் என்றாலும் இந்த ரெண்டு நோயும் தொத்தல நோய் அல்ல தொட்டா பிடிச்சுக்கிற நோய் இருதய நோய் தொட்டா பிடிச்சுக்காது ஆனா கேன்சர் தொட்டா பிடிச்சுக்காது. இப்போ வந்திருக்க இந்த நோய் இது தொட்டாலே பிடிச்சுக்கணும் ஆக தொத்து நோய் விரைவா பரவும் வேகமா பரவும் தொடர்புடையவர்களும் இருந்து அவரவர்கள் வேறு எதை சப்ளம் பண்ண முடியாட்டி போனாலும் இது சப்ளம் பண்ணணும் பிறருக்கு அன்பை காட்ட முடியாட்டி போனாலும் அருளை காட்ட முடியாட்டி போனாலும் ஈவி இறக்கத்தை காட்ட முடியாட்டி போனாலும் பணத்தை காட்ட முடியாட்டி போனாலும் இது எய்ட்ஸ் நோயை ரொம்ப சுலபமாக தரலாங்கிறாங்க. நீ நல்லா இருக்கிய கொஞ்சம் வாங்கி நீ கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாப்புல இருக்க உன்னுடைய சீக்கிரம் வாழ முடியணும் அவனுக்கு இதை வாங்கிக்க என் தரத்தக்க அளவுக்கு இந்த நோய் அவ்வளவு கொடுமை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை அவர்களும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது மிக மிக எச்சரிக்கையாக வேண்டும். அதை நம்முடைய நாட்டில் அமெரிக்கா போன்று தெளிவுபடுத்தி எதிரியுமே சுகாதார முறையை மேற்கொண்டு மருத்துவ அறிவுத்திறனோடு விளங்குகின்ற கத்தறிந்த சிறந்து விளங்குகின்ற நாடுகளிலேயே இதை இந்த நோயை தடுப்பதிலே தீவிர முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய நாட்டில இன்னும் அதிகமான அளவுக்கு சமூக நலத்தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த பணிகளை ஆற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மற்ற நோயெல்லாம் வறுமையானால் அவனோட நின்றுடும் அவன் அளவுக்கு பாதிக்கிறோம் அதனை அவன் மீண்டு வந்தாலும் வரலாம் அல்லது அதிலே அவன் மாண்டாலும் ஆயிரம் அது ஒருவனை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இந்த நோய் சமுதாயத்தையே பாதிக்கின்ற அளவுக்கு நாளுக்கு நாள் பரவி கொண்டு இன்றைக்கு 10,000 கணக்கில் இருப்பது பல லட்சக்கணக்காக ஆண்டுகளில் ஆகும் என்று சொன்னால் அது நாளுக்கு நாள் பரவுகின்ற சூழ்நிலை ஏற்படுமையானால் இந்தியாவை தடுப்பது என்பது அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் இருக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற இந்த நாட்டில் எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே அறியாமை ஏராளம் இன்னமும் எழுதப்படிக்க தெரியாத மக்கள் 148 பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் தெரியாம ஆவந்தாலும் தெரியாம அடிப்படை அறிவை தெரியாம இருப்பவர்கள் 148 பேர் 52% தான் இந்த இந்தியாவில் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள். அவர்கள் எழுதப்படிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னே தவிர அறிவாளிகள் என்ன கையெழுத்து போட தெரிஞ்சவங்க இந்த எழுத தெரிஞ்சவர்களுடைய பட்டியலில் வந்து சேரலாம். நாராயணசாமி கோணாலும் கையெழுத்து போடுறான்னா நானாக போட்டு போ கால் வந்து மறந்து நீக்கி கொடுக்க மறந்து கோணாருக்கு கேனாரும் எழுதி முடியாது முதலையும் எழுதி செட்டியாருக்கு சட்டி இப்படி தர்றவனாலாம் சேர்றான் இந்த லிட்டரரி குரூப்பில்
எழுத தெரிஞ்சவன் ஆயிருந்தா சென்சஸ் கணக்கு உனக்கு கையெழுத்து போட தெரியுமான்னு சென்சஸ் அதிகாரி கேட்கிறார். தெரியுங்கிறோம் அப்படின்னா உன்ன நான் லிட்டரேட்ல சேர்த்துக்கிறேன்னு இங்க உட்கார்ந்து இருக்கிற டாக்டர்கள் நான் எம்ஏ படிச்சவன் எம்ஏ பிஏ படிச்சவன் அவனும் சேர்றான் எங்களோட நாங்கெல்லாம் படித்தோம். இந்த படித்த 52 எவனும் வர்றான் யார் இந்த 3 பேனா வாங்கி முனைய முடிச்சு நெப்பையும் வளைச்சு 4 பேனா வாங்கி முடிச்சு கையில கொடுத்துட்டு இந்த கேனால் வந்து நிற்பாரு. 1 கையெழுத்துக்க 4 பேனாவை ஒப்பற்றவன்னா இருக்கான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற பொழுது அடிப்படை அறிவே தெளிவே இல்லாதவர்கள் யாராளமா இருக்கிற நாட்டில் அறியாமை மிக மிக முக்கியமா இருக்கிறது. அப்படியே தப்பித்தவரி படம் தப்பித்தவரி ஓரளவுக்கு படித்திருந்தாலும் கூட உலகத்திலே நம்ம தான் நம்முடைய நாட்டில் இருக்கிற நெக்லிஜென்ஸ் அலட்சிய போக்கு உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. இங்க அறியாமை இந்த நாட்டை வாட்டி வளர்க்கிறது என்பது மட்டும்தான், தெரியாமை புரியாமை உணராமை இந்த நாட்டை வாட்டுகின்றன வருத்துகின்றன என்பது மட்டுமல்லாமல் தெரிந்திருந்தாலும் கூட புரிந்திருந்தாலும் கூட புரிகின்ற ஆற்றல் இருந்தாலும் கூட படித்தவர் உட்பட அலட்சிய போக்கு உலகத்திலேயே நம்முடைய நாட்டை தவிர உலகத்திலே எங்கே இருக்காது. தி மோஸ்ட் இன்டிசிப்ளின்டு கண்ட்ரி உலகத்திலே கட்டுப்பாடற்ற ஒரு நாடு ஒன்று உண்டென்றால் அந்த கட்டுப்பாடற்ற தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவது நம்முடைய நாடு தான். ஆகவே தான் அறியாமை நிரம்பிய மக்களிடத்திலே அலட்சிய போக்கு கொண்ட மக்களிடத்திலே அது கட்டுப்பாடற்ற தன்மையை கொண்டிருக்கிற மக்களிடத்திலே ஏழ்மை வறுமை இல்லாமை போகாமை மிக அதிகமாக இருக்கிற அளவுக்கு இருக்கிற நாட்டில் கிட்டத்தட்ட 133 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற அளவுக்கு இருக்கவும் ஏழ்மை கோட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட மேற்கொண்டு ஒரு 35-40% வாழுகின்ற அளவுக்கும் ஓரளவுக்கு 110 பேர் தான் இந்தியாவில் பொருளாதார துறையில் நம்முடைய வசதி வாய்ப்பு இடம் கட்டடம் உணவு உடை தங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஆற்றல் 86 கோடி மக்களிலே கிட்டத்தட்ட ஒரு 8.5 கோடி மக்களுக்கு தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களெல்லாம் ஏழ்மையில் வறுமையில் இல்லாமையில் போகாமையில் வாடி அறியாமையில் மூழ்கி அலட்சிய போக்கில் கிடப்பதன் காரணமாகத்தான் இப்படி தொத்துகிற நோய் எந்த அளவுக்கு இந்தியாவை எதிர்காலத்தில் பாதிக்குமோ என்று நாம் எல்லாம் அஞ்ச வேண்டிய அளவுக்கு நாம் இருப்பதன் காரணமாக இதை பற்றி கேள்வி எல்லோருக்கும் ஏற்படுவது எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அவனை இந்த நோய் தொத்திக்க முடியும் பொழுது எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக அவத்தான் இருந்தாலும் அவனை சுற்றி எச்சரிக்கை அற்ற மக்கள் பல பேர் இருக்கின்ற பொழுது அவனை சேர்த்து பாதிக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இதை பற்றிய விளம்பரங்களும் இதை பற்றிய தெளிவுரைகளும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஆகையத்தான் இந்த வகைகளிலே அரசினுடைய மருத்துவத்துறைகள் மக்கள் நல்வாழ்வுத்துறைகள் இவைகளெல்லாம் பெரும்பங்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட மக்களுக்கு அறிவுறுத்தி தெளிவுபடுத்தி அவர்களை முனைப்புள்ளத்தோடு பாடுபட செய்வதற்கான தன்மைகளை இப்படிப்பட்ட சமூக நல தொண்டுகள் நிறுவனங்களான முன்னோர்களால் தான் ஓரளவுக்கு எடுத்துக்காட்ட முடியும். ஆக இந்த நோயை பற்றிய முழு விவரங்களும் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். நோயினுடைய அறிகுறிகள் என்ன என்று தெரிந்தால் தான் அவர்கள் நோய் இருப்பதை கண்டறிய முடியும் டாக்டர்கள்ட்ட சென்று காண்பிக்க முடியும். இந்த அறிகுறிகள் வந்துவிட்டால் உடனே போய் காண வேண்டும் என்ற அளவுக்கும் அது பால் நோயின் காரணமாக வருகின்ற ஒன்று என்கின்ற பொழுது மனித சமுதாயம் முழுவதையும் அலக்கழிக்கிறது பால் நோயின் பால் தன்மை என்பதை எல்லோரும் மறந்துவிட முடியாது. ஆகவே மனித சேர்க்கையின் காரணமாக பரவுகிறது என்று சொன்னால் அது சேர்க்கையின் காரணமாக ஏற்படுகிற இந்த நோய் தொட்டவர்களெல்லாம் பிடிக்கும் என்று சொன்னால் இன்னொரு ஊசியை குத்துவதன் மூலமாகவும் வேறொரு மருந்தை உங்களுடைய உடலில் ஊசியை மூலம் ஏற்றும் பொழுது அவர்களுடைய கைகளிலே இந்த கிருமிகளில் இருந்து இந்த கிருமியை அதன் மூலம் புரிந்து விட்டால் அவர்களுக்கு இந்த எய்ட்ஸ் நோய் வரும் என்று சொல்கின்ற பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் அனுப்பு டாக்டர் அனுப்பிச்சு எடுத்து சொல்லுகின்ற பொழுது இதில் ஈடுபடுகிறவர்கள்லாம் கூட மிக ஜாக்கிரதையாக ஈடுபட வேண்டும் என்று கையுறைகளோடு ஈடுபட வேண்டும் என்று இல்லாவிட்டால் அவர்களையும் தாக்கும் என்று சொல்லி உடனே தொட்டவர்களெல்லாம் தாக்கும் என்றும் பால் நோயில ஈடுபடாமல் இருந்தாலும் கூட பால் நோயில் ஈடுபட்டவன் தந்ததை ஈடுபடாதவன் சேர்த்து வாங்கிக்கிற இருக்கிற காரணத்தினால நாம் தான் ஒழுக்கமாக இருக்கிறவன் நாம் யாருக்கிட்டையும் போகலீங்க நாம் ஒன்றும் செய்யாதுன்னா அது செஞ்சவன் இருக்கிறான் பக்கத்தில் அவன் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போடுவான்
ஆக எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தன்மையில் இந்த நோய் இருப்பதன் காரணமாகத்தான் இதை பற்றி விளம்பரங்கள் வர வேண்டும், துண்டு அறிக்கைகள் வர வேண்டும், சுவரொட்டிகள் வர வேண்டும். அதை எப்படி இப்படி தமிழ் வரலாம் என்று அருமை நண்பர் சம்பத் அவர்கள் இந்த இருதய எயிட்ஸ் நோய் தடுப்பு நிறுவனத்தின் சார்பாக சிறந்த இந்த நோயை புரிந்த தெரிந்த மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அளவில் இருக்கிற மருத்துவ உதவினர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இருக்கின்ற மருத்துவ உதவினர்கள், இதில் ஈடுபடுகிறவர்கள் ஆகியவர்கள் அடங்கி ஒரு சிறு குழு ஒன்றை அமைத்து அவர்கள் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த எளிமையாக அவர்கள் உணரத்தக்க வகை புரிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு கடுமை இல்லாமல் அதை தெளிவுபடுத்துவதற்கு என்னென்ன விளக்கங்களை அவருடைய அறிகுறிகளை பற்றி அடையாளங்களை பற்றி எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கையை பற்றி காண வேண்டிய டாக்டர்களை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் முறைகள் பற்றி தடுப்பு நிறுத்துவதற்கான முறைகள் என்னென்ன என்பதை பற்றி சிறு துண்டு வெளியீடுகள் வெளியிடவும் சுவரொட்டிகள் ஒட்டி எயிட்ஸ் நோய் ஜாக்கிரதை மின்சாரம் என்றவுடனே எச்சரிக்கை 11,000 வோல்ட் எச்சரிக்கை என்று சொல்வது மாதிரி ஆங்காங்கே இந்த எயிட்ஸ் நோயை பற்றி எச்சரிக்கை என்றெல்லாம் போட்டு இன்னும் அடையாளம் இருந்தால் உங்களுக்கு எயிட்ஸ் நோய் இருக்கிறது என்ற அர்த்தம் உடனே டாக்டர்களை அணுகுங்கள் என்ற அளவுக்கு சுவரொட்டிகளை குறுகிய வார்த்தைகளிலே கேட்சப் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு மக்களுடைய உள்ளத்தை கவரத்தக்க வார்த்தைகளை போட்டு பல 5-6 வரிகளிலே இருக்கிற அளவுக்கு சுவரொட்டிகள்லாம் எப்படி தயாரிக்கலாம் என்பதற்கு வந்தவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எந்தெந்த கருத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், எந்தெந்த கருத்துக்களை எடுத்துச் சொன்னால் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை அறிந்து அந்த குழுவினர் ஆராய்ந்து துண்டு அறிக்கைகள் வெளியிட சுவரொட்டிகள் வெளியிட அவர்கள் எழுதி தருவார்களே. ஆனால் தொண்டு நிறுவனங்கள் டாக்டர் அருள்மிகு அவர்கள் எடுத்து தெரிவித்தது மாதிரி அறிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள், இளைஞர்கள் சங்கங்கள், பல்வேறு துண்டு நிறுவனங்களெல்லாம் இருப்பது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட சுவரொட்டி துண்டு அறிக்கைகளை அரசாங்கத்தின் மூலமாகவும் வெளியிட முடியும். அரசாங்கத்தின் மூலமாகவும் மருத்துவத்துறையின் மூலமாகவும் சுகாதாரத்துறையின் மூலமாகவும் வெளியிட்டு ஆங்காங்கு பிரச்சாரம் செய்யவும் பொதுமக்கள் எங்கு எங்கு கூடுகிறார்களோ தபால் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், நீதிமன்றங்கள், பஸ் ஸ்டாண்டுகள், ரயில்வே ஸ்டேஷன்கள், ஹோட்டல்கள், எங்கு எங்கு சினிமா முக்கியமாக சினிமா கூட்டங்கள் எங்கே எங்கே ஏராளமான மக்கள் கூடுவார்களோ எங்கே எங்கே இது எளிதாக பரவுவதற்கு தொடர்வதற்கு இது தொற்றுநோயாக மாறுவதற்கு காரணங்களாக இருக்கிறனாலும் அந்த இடங்களை தான் ஒட்டி வைப்பதன் மூலம் கண்ணுக்கு பார்வையிடப்படுகின்ற அளவுக்கு ஏராளமான சுவரொட்டிகளை ஒட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்தால்தான் ஓரளவுக்காவது அவரவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த எயிட்ஸ் நோயை பற்றி அறிந்து புரிந்து அதற்கான தாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளும் பிறருக்காக தாங்கள் செய்ய வேண்டிய தொண்டுகளை உணர்ந்து இந்த நாட்டை நிம்மதியாக ஆக்குவதற்கான வழிவகைகளை தேட முடியும். ஆக பிற பல நாடுகளில் இருப்ப இதை ஒழிப்பது தடுப்பது நிறுத்துவது என்பது எளிதாக இருந்தாலும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் மிக மிக கடினம். உலகத்தில் எவ்வளவு நோய்கள் உண்டு அவ்வளவும் நம்மகிட்ட இருக்கும், அதில் ஒன்று கூட நம்ம விட்டு போகிற மாதிரி இல்லைங்க. அம்மையை நீக்கிவிட்டோம்னு கூட நான் கொஞ்ச நாளைக்கு முன்ன முயற்சிகள்லாம் வந்தது. நான் கூட செவ்வொருளை எழுதி காமிச்சோம், எங்கேயாவது அம்மை இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்க அவனால் சொல்லுவேன்னா நம்மளுக்கு 1000 ரூபா பரிசுன்னு கூட சொன்னோம். அம்மையை போயிட்டுதுன்னா போன வருஷம் வந்துட்டு, அது போனது எப்படி வந்ததுன்னு தெரியல, லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க, மறுபடியும் திரும்பி நம்ம நாட்டுக்கு வந்து சேர்ந்து. ஆனால் அனுப்புன நோய்களை எல்லாம் மற்ற நாடுகள் திரும்பி தருவது திரும்பி வந்துட்டு எல்லா நோயும் இங்கே தான் இருக்கு. நான் கூட கேள்விப்பட்டேன், அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைகளில் மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு சோதனை செய்து காட்ட இன்னொரு நோய் இப்படி இப்படி இருக்கும், இன்னொரு நோய் கிருமிகள் இப்படி இப்படி இருக்கும், காலரா நோய் கிருமி இப்படி இருக்கும், சிபிலிஸ் நோய் கிருமி இப்படி இருக்கும் என்று பால் நோய் கிருமிகள் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில கிருமிகளை இங்க இல்லையா, அதுக்கு நாம தான் சப்ளை பண்றோம். ஏன்னா மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கிருமி இப்படித்தான் இருக்கணும்னா அதுக்கு நோய் அங்க இருந்தாலும் அவங்க கண்டுபிடிக்க. அதுக்காக என்ன செய்யறோம்னா நம்ம நாட்டில இருந்து முயல், எலி, பூனை இவைகள் உடம்புல அந்த நோயை
ஊத்தி இன்ஜெக்ஷன் பண்ணி முயல் போயிட்டு அந்த முயலை அறுத்து அதில் இருக்கிற கிருமி எடுத்து அங்கே இருக்கிற டாக்டர்களெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டையும் கிருமிங்க வேற எதை நம்ம சப்ளை பண்ண முடியாது சொன்னாலும் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது சொன்னாலும் இந்த கிருமிகள் என்ன கேட்டாலும் எந்த வகை கேட்டாலும் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு இன்னைக்கு இருந்து அதை இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் எலி இதெல்லாம் கூட சில பேர் கூட தடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த எலி அனுப்பக்கூடாது முயல் அனுப்பக்கூடாது குரங்கு அனுப்பக்கூடாது எலி முயல் குரங்கு இவற்றின் உடம்புல எத்தனை தேவைப்படுகிற கிருமிகளெல்லாம் ஏற்றி ஏற்றி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஏராளமான குரங்கு போகுது குரங்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய்க்கு ஏற்றுங்க வேற எந்த சரக்கோட இவ்வளவு இருக்கிற நல்ல சரக்குன்னு பாருங்க சவளை ஏற்றுமதியாது முயல் ஏற்றுமதியாது எலிகள் வெள்ளை எலிகள் ஏராளமாக ஏற்றுமதியாது இதெல்லாம் ஏற்றுமதி கணக்கில் வருது இந்த கணக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வருகிறதால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நாட்டில் ஏழ்மை வறுமை இல்லாமை போகாமை அலட்சிய போக்குவைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் இருக்கிற சமுதாய சீர்திருத்த தொண்டு நிறுவனங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன அவர்களுக்கு ஊக்கம் தர ஆக்கம் தர அவர்களுக்கு தெளிவு வைக்க இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்தமைக்காக நான் மிக மிக பாராட்டுகிறேன் இந்திய எய்ட்ஸ் நோய் தடுப்பு நிறுவனத்தினுடைய நிறுவனத்தை துவக்கி வைப்பதிலே நான் கூறிப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்து இந்த முதல் முயற்சியாக இருந்து இதன் நல்ல பல வெற்றியை பெருமையானால் நாளடைவில் இப்படிப்பட்ட கருத்தரங்கை ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தலைநகர்லையும் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி சேலம் வேலூர் தஞ்சாவூர் போன்றிருக்கிற கடலூர் போன்ற முக்கியமான தலைநகர்களிலும் இப்படிப்பட்ட கருத்தரங்கை நடத்தி அந்தந்த பகுதிகளில் பணியாற்றுகின்ற சமூக நல தொண்டர்கள் அந்தந்த பகுதிகளில் பணியாற்றுகின்ற மருத்துவ உதவியாளர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் தெளிவயந்து எல்லோரும் ஊக்குவித்து இந்த நோயை அகற்றுகின்ற பொருட்களில் ஈடுபட வேண்டும் இன்னொரு பெரிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பத்திரிகையில் படித்தேன் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த எய்ட்ஸ் நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களோட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் பத்திரிகை படித்த போது இதனோட எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அது ரொம்ப வேகமாக பரவும் உங்களுக்கு ஆகவே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த புள்ளிவரங்களை தான் நமக்கு பயன்படுகின்றன அந்த அளவுக்கு இந்த கருத்தரங்கள் எடுத்துக்காட்டாக இருந்து இதனால் ஏற்படுகிற நன்மைகள் இதனால் ஏற்படுகிற விளைவுகள் இந்த கருத்தரங்களே அவர்களெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் டாக்டர்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன என்ன சந்தேகங்கள் உண்டோ அந்த சந்தேகங்களெல்லாம் இந்த கருத்தரங்களை நீங்கள் எடுத்து வைத்தீர்களேனால் அவர்கள் அதற்கான அந்த சந்தேகங்களை நீக்க போக்க அது தடுப்பதற்கான நடைமுறை வழிகளை எல்லாம் பின்பற்ற அவர்கள் சிறந்த வழிகளையும் நெறிமுறைகளையும் காட்டுவார்கள் என்ற முறையில் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்வதற்காகவும் நான் மிக மிக பாராட்டுகிறேன் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் மிக முனைப்பு உள்ளத்தோடு அக்கறையோடு ஆகவே தொண்டு புரிய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பணி மிக சிறப்பாக அமைய வேண்டும் செம்மையாக அமைய வேண்டும் ஒன்றே செய்வோம் நன்றே செய்வோம் இன்றே செய்வோம் இனிதே செய்வோம் என்பதற்கிடங்க முனைப்பு உள்ளத்தோடு இருந்து பாடுபட்டு என் கடன் பணி செய்து கிடப்பவே தன் கடன் என்னையும் தாங்குவவே என்று கூறியவர் கிடங்க என் கடன் பணி செய்து கிடப்பவே இந்த சமுதாயத்தை தொண்டு செய்வது சமுதாயத்துக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு இணங்க ஒரு குறைவற்ற செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தருகின்ற ஒரு பெரும்பணி ஆற்றுகிறோம் என்று பெருமித கழிப்போடு ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமை ஆற்றி பொறுப்பு உணர்ந்து ஆற்றி அதன் மூலம் நாம் சில பல தொண்டுகளை நிறைவேற்ற முடிந்தது என்று மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு என்பதும் திகழ்வதற்கு இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக பயன்படும் என்று கூறி இந்த கருத்தரங்கையும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் தொடங்கி வைப்பதிலே பூரிப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலை போற்றுதலை தெரிவித்து இந்த நிறுவனத்தையும் கருத்தரங்கையும் தொடங்கி வைக்கிறேன் வணக்கம்